call me a god. வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில போர் தொடங்கி 100 நாட்களில் கடந்து போயிட்டு இருக்கு. பிலட்டபி காரிடார் அப்படிங்கிற இடம் இப்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஒரே ஒரு விஷயம்தான், இந்த 100 நாட்களில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விடயம், உலகத்துல எந்த ஒரு இடத்துலையுமே அமைதி இல்லை. ஆனால் அதே நேரத்தில் காசாவில் மட்டும் அழக்கூடிய சத்தம் அதிகமாக கேட்கிறது அப்படிங்கிறது தான். இந்த 100 நாட்களில் நம்ம அங்கே கற்றுக்கிட்ட பாடமும் சரி, மனிதநேயம் அப்படிங்கிறது முழுவதுமாக மறித்து போய்விட்டது. யாருக்குமே இன்னொருத்தர் மேலே இறக்கமே இல்லை அப்படிங்கிற ஒரு காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் ஆயுதங்கள் மட்டுமே இங்கே பிரயோகிக்கப்படுகிறது. அன்பு சுத்தமாக மறித்து போய்விட்டது அப்படின்னு எத்தனையோ கடவுளை இவங்க எல்லாம் கும்பிட்றாங்க. ஆனால் எல்லா கடவுளுமே ஆயுதங்களை வச்சுக்கிட்டு தான் நிற்கிதே தவிர அதுவும் அன்பை போதித்த பாடாக இல்லை. ஆடு மேய்க்கிறவன் கூட இங்கே கையில் வந்து ஒரு கம்பு வச்சுருந்தா மட்டும்தான் அந்த ஆடே பயப்படுது அப்படிங்கிற அளவுக்கு மாறி போய் நிற்கிறது. ஓ, இங்கே அதிகாரம் மட்டும்தான் பெரியது. அமெரிக்கா செய்தால் அது சரி, அதே இது ஈரான் செய்தது என்றால் தவறு. இப்படி தான் உதவிகளும் சரி உபத்திரங்களும் சரி ஒவ்வொரு நாடுக்கும் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே இருக்கிறது. கண்ணதாசன் சொன்ன மாதிரி தான், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படிங்கிற கதையாக மாறிப்போயிருக்கிறது. காசாவை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போய்கிட்டே இருக்காங்க. 100 நாட்கள் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் 60 நாட்களை கடந்த பிறகு ஒவ்வொரு நாளும் 100க்கும் குறைவானவர்கள் இறக்கவே இல்லை. 100க்கும் அதிகமான பொதுமக்கள், அப்பாவிகள், தங்களுடைய கைகளில் ஆயுதம் ஏந்தாத பொதுமக்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நித்தம் நித்தம் அப்படின்னு. இந்த பிலட்டபி காரிடார் அப்படிங்கிற வார்த்தை 1979 இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில நடந்த போரில் இருந்தே அந்த பார்டர் ஏரியாங்கிறது பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த பார்டர் அப்படிங்கிறது காசா ஸ்ட்ரிப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்டர். ஸோ அந்த பார்டர் லைன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஏன் பேசு பொருளாக மாறி இருக்குன்னா, இஸ்ரேல் அந்த பார்டர் லைனை நான் கண்காணிக்க போகிறேன், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள குடு அப்படின்னு எகிப்துக்கிட்ட சண்டை போடுது. இதை எகிப்து வந்து ஏற்க மறுக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஏரியா வழியாக தான் ஹமாஸுக்கு ஆயுதங்கள் வந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேல் சந்தேகிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த கிணறுல முக்காவாசியை கைப்பற்றி விட்டேன், முழுவதுமாக கைப்பற்றுவதற்கான அதிகாரத்தை எனக்கு குடு அப்படின்னு இந்த எகிப்தை பார்த்து இஸ்ரேல் கேட்கக்கூடிய கேள்விதான் இந்த பிலட்டபி காரிடார் அப்படிங்கிற அந்த 17 கிலோமீட்டருக்கான அந்த நீளமான இரும்பு வேலி பூட்டப்பட்ட அந்த பகுதிகளை ஒட்டுமொத்த ஐடிஎஃப் வீரர்களும் 2 குடும்பிகளை மாட்டிக்கொண்டு சைவனை செய்து அதே இடத்தில் வாழ்வதற்கு தேவையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களை அச்சுறுத்துவதற்காக துப்பாக்கி ஏந்திய போலீசார் தொடர்ந்து அதே இடத்தில் ரோந்து போவதற்காகவும் எகிப்தையும் சேர்த்து மிரட்டுவதற்காகவும் பெருமுயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் இந்த பிலட்டபி காரிடார் அப்படிங்கிற அந்த எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய செய்தி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இன்னொருபுறம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு அமெரிக்காவிலேயே பேரணி ஒன்று நடத்தப்பட்டது பைடனுக்கு எதிராக. இது அமெரிக்காவையே உலுக்கியது. தொடர்ந்து பைடன் வந்து ஆளக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடைத்திருக்கலாம், ஆனால் அவர் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அப்படிங்கிறது அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பேரணி வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பாதுகாப்பு அமைச்சர் யாரோட பாதுகாப்பு அமைச்சர், இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் அப்படிங்கிற நபர் நெதன்யாவுக்கும் அவருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஃபைட் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. போருக்கான அமைச்சரவையில் அவர் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது நெதன்யாவுக்கு வந்து கெட் அவுட் அப்படிங்கிற வார்த்தை இவர் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் கெட் லாஸ்ட் ஆயிட்டார். இதுதான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இஸ்ரேலுக்கு உள்ள அதிகாரிகளுக்கு இடையிலேயே நெருக்கமான ஒரு சூழல் இல்லை. காரணம் என்னென்னா, நெருக்கடி அதிகமாக இருக்குது. 100 நாட்களை கடந்து போர் நடந்தாலும் 130 பிணைய கைதிகளை விடுவிக்க முடியாத துப்புக்கட்ட இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் தொடர்ந்து இஸ்ரேலை பார்த்து உலக நாடுகள் உமிழ்நீரை வாரி இறைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஆனாலும் அதை பற்றி கவலை இல்லை. மக்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் உமிழ்நீரை வாரி சுருட்டி கொண்டு அதை மூஞ்சியில் தடவிக்கொண்டு வாய் நிறைய வந்து பேசிக்கிற வார்த்தைகளை மட்டுமே தங்களுடைய
வச்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அவங்கள பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நிறையா வார்த்தைகள் வருது. ஆனால் வந்து நாகரிகம் கருதி நாம் தவிர்த்து கொள்வது நல்லதாகப்படுகிறது. அதை தாண்டி சர்வதேச நீதிமன்றத்தில் என்னை தடுக்க இயலாது அப்படின்னு நெதன்யாக பேசி இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஜென்யூனான விஷயந்தான். ஆமாம், இஸ்ரேலை வந்து சர்வதேச நீதிமன்றத்தால் என்ன செய்து விட முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதே வார்த்தையை நெதன்யாகு அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாகவே பதிவு செஞ்சுருக்காரு. மரியாதைக்குரிய நெதன்யாகு அவர்களை வந்து சர்வதேச நீதிமன்றத்தால் என்ன செய்து விட முடியும் அப்படிங்கிற கேள்வியை அவருடைய வாயிலிருந்தே ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு. எங்களது இராணுவ தளங்கள் வலிமையானது அப்படின்னு ஏமன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்னாடி 4 நாட்கள் அமெரிக்கா மற்றும் யூகேயினுடைய படைகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், அதனை சமாளித்திருக்கக்கூடிய இடம் ஏமன். அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய இராணுவ தளவுகள் அவ்வளவு பலமானது அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. காரணம் என்னென்னா, ஈரானிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அவர்களுக்கான ரகசிய உதவி, இப்படிப்பட்ட விடயங்களால் ஏமன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறி இருக்கு. 10 நாடுகள் ஒன்றாக சேர்ந்தாலும் கூட பட்டையை கிளப்பிட்டு போர் நடத்தக்கூடிய ஒரு தைரியமும் துணிச்சலும் திராணியும் தெம்பும் இருக்கக்கூடிய ஏமன்ட்ட இந்த பாலஸ்டிக் மிசைல் உள்ளிட்ட விவரங்கள் எல்லாமே அடங்கி இருக்கு. அவங்களை எதிர்த்து தாக்குதல் நடத்துறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அப்படிங்கிறது. செங்கடலுடைய ராஜாவை எதிர்த்து எப்படி போர் செய்ய முடியும் அப்படின்னு மற்ற நாடுகளில் ஓடிப்போட நிகழ்வையும் இந்த இடத்துல சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கு. யூஎஸ் லா மேக்கர் பெர்னிக் சாண்டர் அப்படிங்கிற நபர் பைடனை எச்சரிச்சிருக்க, எப்பா ஏமனோடலாம் போர் பண்ணாதப்பா, அதெல்லாம் பெரிய ஆளு. அதே நேரத்தில் நெதன்யாகு மாதிரியான தனிப்பட்ட நபர்களை நம்பி எந்த விதத்தில் இறங்கிடக்கூடாது அமெரிக்கா. நெதன்யாகு வந்து ஒரு நல்ல மனிதரா அப்படின்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் பிறல் சாட்சியம் கொடுக்கக்கூடிய நபரை நம்பி போரில் ஈடுபடும் போது அது அமெரிக்காவுக்கே நெருக்கடி ஏற்படுத்தி தரும் சொல்லிட்டு யூஎஸ் லா மேக்கர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கிறது பைடனுக்கான எச்சரிக்கை மணி. இதை பைடன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிக்கும் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்புக்கும் உள்ளாக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஈராக் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈரானோட உதவியோட சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது அட்டாக் நடத்துகிறாங்க. இது அல் கத்ரா அப்படிங்கிற கிராமம், அந்த கிராமத்தில் நடந்த அட்டாக் அப்படிங்கிறது சொல்லப்படுது. எப்படிப்பட்ட நிலையில் ஈராக் வந்து தொடர்ந்து ஈராக்கினுடைய பிரதமர் முன்ன மாதிரி கிடையாது, இப்போ கொஞ்சம் தைரியமான ஆள், அமெரிக்க படைகளை வெளியேறுமாறு ஏற்கனவே அறிக்கை சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் மீது இது மிகவும் அட்டகாசமான தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா வந்து ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க, நாங்கள் ஹவுதிகள் மீது போர் தொடுத்திருக்கிறோம், நீங்கள் என்ன அப்படின்னா அவங்க மீது ரகசிய கள்ள உறவு வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ private message to Houthis அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க அமெரிக்கா. ஸோ இது வந்து யார் செஞ்சுருக்கா அப்படின்னா, ஈரான் வந்து இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சுமத்திருக்கு. நீங்கள் இஸ்ரேலுக்கு உதவ போகலாம், ஈரான் வந்து ஹவுதிக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வியை பதார்த்தமாக நம்ம கேட்டால் அது தப்பாக ஆகிட்டா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஐநாவினுடைய ரஷ்ய தூதர் வாசிலி அவர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலேயே வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, அவர் ரஷ்யாக்கார், அதுதான் ரொம்ப முக்கியம், மக்களை இடம்பெயர வைப்பதற்கான இஸ்ரேலுடைய முயற்சி இது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். எகிப்துக்கும் காசா ஸ்ட்ரிப்புக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த 14 கிலோமீட்டர் பிலட்டுபி காரிடாரை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் பெருமுயற்சி எடுக்கிறது. அது மட்டும் கிடையாது, தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களையும் ரஃபா எல்லையை கடந்து எகிப்தை தாண்டி சீராய் மலையை நோக்கி ஓட வைக்கக்கூடிய பெருமுயற்சியை இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு இருக்கிறது. அதுதான் அந்த 10-page document. அந்த 10-page document மறுபடியும் நினைவுபடுத்த வேண்டிய ஆவணத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஆவணம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து 100 நாட்களாக நாம் ஃபாலோ பண்ண அடிப்படையில் இஸ்ரேல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது, மக்களை இடம்பெயர செய்வதற்கான பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த பிலட்டோபி காரிடார். இதை வந்து மையப்படுத்தாமல் ரஷ்ய தூதர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் 10வதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ரஷ்யா இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறது, மக்களை அப்புறப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். முழு மிடில் ஈஸ்டும் இதனால் பாதிக்கப்படும், அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செஞ்சுருக்காரு. இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் தொடர்ந்து நடக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தாண்டி பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது வெஸ்ட் பேங்க் ஏரியாலையும் லெபனானை கடந்து இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் அதிகமான அளவில் தாக்குதல் நடத்தி ஐடிஎஃப் வீரர்கள் பாவம் பின்னாடி கிழிஞ்ச சட்டையோடு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிய வண்ணமாக இருக்கிறது. ICJ அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்
அண்ட் ஜஸ்டிஸ் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம், நீதி கிடைக்குமா அப்படிங்கிற பெரும் கேள்வி. இதில் 2 நாட்கள் சவுத் ஆப்ரிக்கா நடத்தியிருக்கக்கூடிய வழக்கு விசாரணை, அதில் முதல் நாள் இஸ்ரேல் வந்து தப்புச்சுக்குச்சு இனப்படுகொலைக்கான ஆதாரத்தை சரியாக தென்னாப்பிரிக்கா சமர்ப்பித்ததா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி 2வது நாளுக்கான அந்த வாதம் அப்படிங்கிறது முடிவடைந்திருக்கு. இதில் இஸ்ரேல் குற்றவாளியாக நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை இந்த பெட்டிஷன் அப்படிங்கிறதே தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத அடுத்து அரங்கேறக்கூடிய காட்சிகள் மூலியமாகவும் நீதிபதிகள் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் மூலியமாகவும் தான் தெரிவரும். இப்போதைக்கு 2 நாள் வந்து வாதங்கள் முடிந்திருக்கு. இஸ்ரேல் வந்து முதல் நாள் மட்டும் வந்து எஸ்கேப் ஆயிருக்கு, தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க, அதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை இஸ்ரேல் மீது சுமத்த முடியுமா அப்படிங்கிற பெரும் கேள்விகளுக்கு இடையில பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு சர்வதேச நீதிமன்றம். இதுதான் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 100 நாட்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு. தொடர்ந்து அக்டோபர் 7 அப்படிங்கிற வார்த்தைகளை கடந்து நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஹமாஸ் அண்டு பாலஸ்தீன மக்களுக்கான முழு சுதந்திரம் அப்படிங்கிறது, ரிவர் டு சி அப்படிங்கிற அந்த வார்த்தை நிச்சயமாக இப்பூ உலகில் நிறைவேறும் அப்படிங்கிற பெரும் கனவோடு பயணிப்போம். அதற்கான போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். You call me a